வணக்கம். இது எம் ஸ்டுடியோ. கோமுகம். கோமுகம் என்பது பசு முகம். பசு வடிவிலாக செய்யப்பட்ட நீர் விழுங்காய், இதுவே கோமுகம் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலில் அபிஷேகம் செய்யும் நீர் சன்னதியில் இருந்து வெளியேறும் இடம் கோமுகம் என்று அழைக்கப்படுகிறது. கோமுகத்தில் இருந்து வெளியேற்றப்படும் அபிஷேக நீர் கங்கை நீரை விட புனிதமானதாகவே கருதப்படுகிறது. கோமுகம் வழியாக வெளிவரும் அபிஷேக நீரினை தலையில் தெளிக்கும் பழக்கம் இன்றும் வழக்கத்தில் உள்ளது. கோமுகம் வெளிப்படும் இடத்தில் பிரம்மா நின்று அருள் புரிகிறார். அறிவியல் ரீதியாகவும் இவ்வாறு கோமுகம் வழியாக வெளியேறும் நீர் நன்மை தருவதாக கருதப்படுகிறது. வீடுகளில் வறுமை, நோய் பாதிப்பு, கந்தஸ்ரீ, செய்வினை கோளாறு போன்ற பாதிப்புகள் இருந்தால் கோமுகம் வழியாக வெளியேறும் நீரினை வீடுகளில் தெளிக்க பாதிப்புகள் குறைவதை காணலாம். பரணி நட்சத்திரம் அல்லது மக நட்சத்திரம் அன்று இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் நீர் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொடர்ந்து தொழிலில் சரிவை சந்தித்து வருபவர்கள் மகம் நட்சத்திரம் அன்று கோமுகம் வழியாக வெளியேறும் அபிஷேக நீரினை மகம் நட்சத்திரம் முடியும் முன்பு தொழில் ஸ்தாபனங்களில் தெளித்து வர வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். தொழில் தடையானது நீங்கும், சுபிட்சம் பெருகும், லாபம் அதிகமாக கிடைக்கும். இதனை தொடர்ந்து 12 வாரங்கள் செய்து வர தொழில் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளை தீரும் என்பது ஐதீகம். கோவிலை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுபவர்கள் அல்லது மன நிம்மதி இன்மை, மன அமைதி இல்லாமல் போன்று பாதிப்புகளில் உள்ளவர்கள் கோமுகத்தை நன்றாக கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பூக்கள் சாத்தி வணங்கலாம். இவ்வாறு செய்வது மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதை காணலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எம் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.